ரஜினிகாந்தின் மனைவி மற்றும் இரு மகள்கள் குறித்து நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் ரஜினிகாந்த் ஒருவரை தனது தந்தையாக ஏற்றுக்கொண்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ரஜினிகாந்த் 2012 தான் சம்பாதித்த பணத்தை அறக்கட்டளைக்கு வழங்கிய நூலகர் ஒருவரை தனது தந்தையாக தத்தெடுத்தார். அவர் பெயர் பாலம் கல்யாணசுந்தரம். இவர் ஒரு நூலகர் ஆவார். இந்த தன்னலமற்ற நபர் தனது சம்பாத்தியம் முழுவதையும் ஏழைகளுக்கு கொடுத்தார். தனது 30 ஆண்டுகால சேவையில் கல்யாணசுந்தரம் தனது முழு பணத்தையும் தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கினார். அவரின் உன்னதமான பணியால் ஈர்க்கப்பட்ட ரஜினிகாந்த் 2012 கல்யாணசுந்தரத்தை தனது தந்தையாக தத்தெடுத்துக் கொண்டார். மேலும் அவரை தனது வீட்டிற்கே ரஜினிகாந்த் அழைத்து சென்றார். சில நாட்கள் அங்கு தங்கியிருந்த கல்யாணசுந்தரம் பின்னர் வேறு இடத்திற்கு மாறியதாக கூறப்படுகிறது. ஒரு தசாப்த காலமாக ஹோட்டலில் சர்வராகவும் பணியாற்றிய கல்யாணசுந்தரம் தனது ஓய்வூதிய தொகையான ரூபாய் 10 லட்சத்தை கூட தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளார். தனது சம்பாதியத்தை முழுவதுமாக சமூக பணிக்காக செலவழித்த உலகின் முதல் நபர் திரு கல்யாணசுந்தரம் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரின் சமூக சேவையை அங்கீகரிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த மனிதர்களில் ஒருவராக அவரை தேர்ந்தெடுத்தது.